நண்பர்களே, என்னுடைய காணொளியை காண வந்தவங்கள் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் என்று சொல்லி சொன்னால், பால் வாங்க போகிறோம். ஸ்வீஸில் நாங்கள் இங்கே பால் வாங்குகிறோம் என்று சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இந்த காணொளியை நான் இப்போ எடுத்திருக்கிறேன். கடைசி வரையும் என்னுடைய காணொளியை கண்டு எனக்கு ஆதரவு தாருங்கள். வாங்க போவோம், பால் வாங்க. இதுதான் எங்கள் வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற மேலே இவ்வளோ உயரத்தில் ஏறணும். களைப்பாக இருக்கு, இப்போவே படியும் இருக்குது, இதாலையும் போகலாம். இங்கே வந்து இந்த மஞ்சள் அதிரி இது பாருங்க, இதில் வந்து மக்கள் வந்து இங்கே இந்த வண்டருங்கன்னு சொல்லி ஜெர்ம மொழியில் சொல்கிறோம், அதாவது நடக்கிறது. எங்களோட ஊரில் எல்லாம் கோயிலுக்கு வண்டருங்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் இங்கே ஸ்வீஸில் வந்து மக்கள் வந்து ஒரே நடக்கிறது. இடையில இடையில அப்படியே மஞ்சள் போட்டு போட்டு வச்சுருப்பார்கள், நடந்து போகிறாக்கு, அப்போ இடையில களைப்பாடுறாக்கு, அப்படி வாங்குகளெல்லாம் செய்து வச்சுருப்பாங்க. பனி விழுங்க காலங்களில் வந்து நாங்களும் இதில் நடந்து போகிறோம்டா, சரியான கஷ்டம். விழுந்தெழும்பி வழுக்கித்தான் போய் வாரது, ஒன்றும் செய்யலாது. இதுதான் எங்களை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சுற்றுச்சூழல், அதோட உங்களுக்கு இதையும் காட்டுறேன்னு பாருங்க. நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு கிராமம் மாதிரி, ஒரு கிராமம் என்று தான் சொல்லணும். பிள்ளைகளோட நடந்து அளவாரும் நிறைய பூக்கள் எல்லாம் இருக்கும், வண்ணத்தி பூச்சிகள், விட்டில் பூச்சி எல்லாம் பிடிச்சி விளையாடி நாங்களும் ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு கார் ரெண்டு தரம் என்று சொல்லி நடக்கிறது. இந்த யூடியூப் சேனல் தொடங்கி கிழமையில் ஒரு நாளண்டு போயிட்டு நடக்கிறது, நிறைய வேலையாக இருக்குது. சொந்தங்கள் சேர்க்கறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இணைய சொந்தங்களை சொல்கிறேன். எப்படி இருக்குது எங்களோட சுற்றுச்சூழல் பார்த்து சொல்லுங்க. இதில் பாருங்கள், மேலே ஒரு மஞ்சள் போட் ஒன்று போட்டிருக்குது, நடக்கிறாக்களுக்கு அது பாதை காட்டியாக அது எழுதி இருக்கும் எங்கே போகிறது, இதால் போகலாம்னு சொல்லி இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்ல வந்த விஷயத்த சொல்லி சொல்லி பிள்ளைகள் கழிச்சு கழிச்சு மறந்து போகுது. மக்கள் வந்து ஒவ்வொரு கிழமையில் ரெண்டு மூன்று தூரம்னு சொல்லி கட்டாயம் நடப்பார்கள். அவர்கள் வந்து நூறு நூறு நூற்றி ரெண்டு வயது வரையும் இருக்கிற காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நடப்பார்கள். நானும் யூரோப் வந்து தொடக்கத்தில் நடக்கிறேன்னு சொல்லி சொன்னால் சரியான குறைவு, வீட்டுக்குள்ளேயான்னு இருக்கிறது. பிறகு இப்போ போக போக கிழமையில் ஒரு கார் ரெண்டு தரம் நடக்காட்டி ஏதோ இழந்த எதையோ இழந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். பிள்ளைகளோட நடக்கிறது உண்மையில் நடக்கிறது வந்து நல்லது. நீங்கள் நடந்து அது நடந்து பழகினீங்கன்னா நடக்காமல் இருக்கிறன்றது சரியான கஷ்டமாக இருக்கும். இப்படியே பாதை இந்த அளவு பக்கம்லாம் நிறைய புல்லுகள் எல்லாம் வளர்ந்துருக்கும். இதுகளை வந்து ஒவ்வொரு முறையும் வெட்டி வெட்டி மாட்டுக்கு போடுவார்கள். போட்டு மாட்டு சாப்பிட்டு அதில் சாணியை திரும்ப இதுக்கு அடிக்கிறது, அதாவது இது மாதிரி திரும்ப அடிப்பார்கள், அடிக்க திரும்ப வளரும். அதுக்கண்டு இந்த மிஷின் எல்லாம் இருக்குது. அப்படி உங்களுக்கு இதை அப்படி சுற்றி இந்த சுற்றுச்சூழலை காட்டுறேன். நாங்கள் இவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம் பாருங்க. அடுத்த வாங்கு அதுக்குள்ளே வந்துட்டு இடையில இடையில அப்படி வாங்கு போட்டு இருக்கும். இல்லை அப்பிள் மரங்கள் இருக்குது, செரி மரங்கள் இருக்குது. அதில் இந்த பாம்பு வச்சுக்கிற அம்மா வந்து தோட்டம் செஞ்சுக்கிறாங்க. அவள் வந்து எங்களுக்கு தக்காளி கண்டுகள் மற்றது இந்த ராவு கிழங்கு கண்டுகளெல்லாம் உங்களுக்கு தந்தவா. இதுதான் எங்களோட வீட்டுக்கு மேலுக்கு இருக்கிற சுற்றுச்சூழல். இதான் பால் வாங்க வந்திருக்கிறோம். இதுதான் எங்களோட பக்கத்து வீட்டில் பக்கத்தில் இருக்கிற மாட்டு பண்ணை. அந்த ஐயா வந்து எங்களோட நல்ல மாதிரி, எங்களோட சின்ன மகனில் சரியான விருப்பம், தன்ற சின்ன மகன் மகனோட சொல்லி சொல்வார். தன்ற குருவி குட்டையும் சேர்த்து எடுக்கட்டாமல் சொல்லி சொன்னார் உங்களுக்கு காட்டுறதுக்கு. அதில் குருவி வந்து கூடு கட்டி இருக்குது, இது தண்ணி குடிக்கிறது. இப்படியே தண்ணி போகும், இப்படியே மாடுகளுக்கு வந்து இதால் தண்ணி போய் அப்படியே குடிக்கிறது. பால் வந்து உங்களுக்கு தெரியும் தானே இங்கே எப்படி பால் கறக்குறேன்னு சொல்லி, இந்த மேலே பைப்பில் பால் வரும்.
ஒரு நாளைக்கு இந்த மாடு வந்து ஒரு 100 கிலோ பா புல்லு சாப்பிடுமண்டு இந்த ஐயா சொன்னவர். புல்லு தாங்கள் இவர்களுக்கு வந்து நிறைய நிலம் இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து புல் வெட்டுவார்கள். நிலம் வந்து மாடு வளர்க்குறக்குண்டே நிலம் வச்சிருக்கிறார்கள். நான் வடிவா உள்ளுக்கு போய் எடுக்கலன்னு சொல்லி சொன்னா பிறகு அது வந்து எதுவும் பிரச்சனையாக போனாலும் பால் வந்து 1 லிட்டர் வந்து ஒரு ஃப்ராங்க் பால் இதுதான் பால் 1 ஃப்ராங்க் 2 லிட்டர் பழமையாக வாங்குறாங்க. 1 நாளைக்கு வந்தோருக்கா வாங்கலாம். இப்படி மாட்டில் பால் வந்து அங்கே விழுந்து அப்படி இருக்கிற வந்து இதில் வந்து 4 டிகிரியில் வந்து வச்சிருக்கு. 4 டிகிரி -4 வச்சிருக்கு. இதுதான் புல் வெட்டி ஏற்றுற டிராக்டர். புல் வெட்டி கொண்டு வர்றது பின்னுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாட்டில் கழுவி வந்து கீழே அப்படியே போய் எல்லாம் கலெக்ட் ஆகி உள்ளுக்கு தண்ணி மற்ற அதில் கோமியம் எல்லாம் கலந்து எல்லாம் அப்படியே கரைசலாக இருக்கும். அப்படி எடுத்து எடுத்து திரும்ப வெட்ட மிஷின் இருக்கு வச்சிருக்கிறார். அதில் வந்து அப்படியே புல்லுக்கு வந்து அடிப்பார். அங்கால பக்கம் அந்த வீட்டுக்குள்ள என்னென்னு சொல்லிச்சுன்னா மாடு வந்து கண்டு போடுறதா இருந்தால் அங்கால தனியாக கொண்டே அங்கே வச்சிருக்கிறது. அவர் சொல்லுவார் என்னென்னு சொல்லிச்சுன்னா அது வந்து குழந்தைகள் பெற இடம்னு சொல்லி சொல்லுவார் ஐயா. இதுதான் நாங்கள் பால் வாங்குகிற இடம். நான் உங்களுக்கு ஸ்வீஸில் இங்கே பால் வாங்குறோம்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கிறோம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.